வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் கொங்கு நாட்டு ஸ்பெஷலான பள்ளிப்பாளைய சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிக்கனுக்குங்க வரமிளகா வந்து 12-15 வரைக்கும் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதை எல்லாமே தனியாக எடுத்துடணுங்க. எடுத்துட்டு நம்ம ரெண்டாக நறுக்கி எடுத்துக்கணும். காரம் கூடுதலாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் வரமிளகா எடுத்துக்கலாம். இதுக்கு காரங்கிறது நம்ம பார்த்தோன்னா வரமிளகாவுடைய காரம் தாங்க. பள்ளிப்பாளைய சிக்கன் வதக்கி விடுறதுக்குங்க நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் வறுவலுக்குங்க நாட்டுக்கோழியில் செய்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பிராய்லர் கோழி தாங்க எடுத்திருக்கேன். 3/4 கிலோ பக்கம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளும் எடுத்திருக்கேன். இல்லை போன்லெஸ்ஸும் போன் உள்ளதும் கலந்து தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறிட்டும். 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சு வருதுங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பில, இது கூடவே 15 வரமிளகாய், உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்திருக்கேங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சியும் பூண்டியும் நல்லா தட்டியும் கூட சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 150 கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சிக்கன் துண்டை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கனை வந்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இது கூடவே பழுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு 100-150 ml தண்ணி விட்டுக்கிட்டாலே போதுங்க. இப்போ 150 ml தண்ணி விட்டுருக்கேங்க. சிக்கன் வேகட்டும். இப்போ 12 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுருக்கோங்க. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சுங்க. ஒரு 15-20 நிமிஷத்தில் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் தயாராகிடுங்க. நம்ம உன்னி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கும் போது உன்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் எடுக்கும்போது தயாராகிருக்கும். இப்போ அருமையான சுவையில் பள்ளிப்பாளைய சிக்கன் வறுவல் செய்துட்டேங்க. இது வந்து வெறும் சாத்து கூட பெரட்டி சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எல்லா விதமான சாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.